அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருப்பது ஓப்பன் புக் சிஸ்டம் எக்ஸாமினேஷன். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஓப்பன் புக் சிஸ்டம் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி, நம்மளுக்கும் அந்த மாதிரி நடத்தினா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்பவே ஒரு தவறான கருத்து. ஓப்பன் புக் சிஸ்டம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஈஸியானது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம அப்படியே எதுவுமே படிக்க தேவையில்ல, அப்படியே எக்ஸாம் போனால் நம்ம எழுதிட்டு வந்துடலாம், அதுக்கு எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 1946 வந்து பிரான்சிஸ் பி ராபின்சன் அப்படிங்கிறவர் தான் முதன் முதல்ல இந்த ஓப்பன் புக் சிஸ்டம் ஆஃப் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது முதல்ல அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. அடுத்தது SQ3R முறை அப்படிங்கிறது வந்து இதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு அப்ரோச், இந்த மெத்தடுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஓப்பன் புக் எக்ஸாமுக்கு நீங்கள் என்னெல்லாம் எடுத்து போகலாம் அப்படின்னா, டெக்ஸ்ட் புக் சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி உங்களோட ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து நீங்கள் எடுத்து போகலாம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணின உங்களோட ஓனாக எழுதின நோட்ஸ் ஆஃப் நோட்ஸ் தான் நீங்கள் அதுக்கு எடுத்துகிட்டு போகணும். கைடு வந்து நீங்கள் எதுவுமே எடுத்து போகக்கூடாது. அதே மாதிரி என்ன சொல்கிறதுனா, வேறு ஏதாச்சும் டூல்ஸு இந்த மாதிரி டிப்ஸு அந்த டூல்ஸு அந்த மாதிரியான கைடு வந்து நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட ஓன் நோட் அது மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் எழுதலாம், அதே ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து கொஸ்டின் தருவாங்க, அதில் எழுதலாம். இல்லை பேப்பர் பென் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வீட்டிலேருந்து நீங்கள் எழுதி உங்களோட ஆன்சரை வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அந்த போர்ட்டலில் உங்களோட கொஸ்டினை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அந்த கொடுத்துருக்கிற டைமில் இப்போ 2 hours வந்து உங்களுக்கு டைம் அப்படின்னா, அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் அந்த கொஸ்டினை வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதுதான் ஓப்பன் புக் எக்ஸாம் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதில் என்ன சிரமம் இருக்க போகுது அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக் வந்து நீங்கள் நிறைய லைப்ரரியில் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த எல்லா புக்ஸுமே நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ லைப்ரரி அப்படின்னா அதில் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் காப்பீஸ் வந்து லிமிட்டடாக தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே அந்த லைப்ரரி புக்ஸை வந்து என்ன பண்ண முடியாது, எக்ஸாம் இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஓனாக நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் அந்த எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும், அதர்வைஸ் ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, கொஸ்டின் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப அவ்வளோ வந்து ஒரு ஈஸியான ஒரு ஒர்க்கு கிடையாது. இதில் ஜஸ்ட் வந்து மாணவர்கள் என்ன படித்தாங்களோ அதை வந்து ரீகால் பண்ணக்கூடிய மாதிரியான வினாக்கள் இருக்காது. மாணவர்களுடைய காம்ப்ரிஹென்சிவ் எவால்வேஷன், அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியானதை எவால்வேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணுறது இந்த ஓப்பன் புக் சிஸ்டம் எக்ஸாம் கிடையாது. நீங்கள் உங்களோட ஓன் ஆஃப் ஸ்டைல், உங்களோட வே ஆஃப் ரைட்டிங்கில் வந்து புதுமையாக இருக்கணும். அதாவது ரெஃபரன்ஸ் புக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மேற்கோள்கள் வந்து நீங்கள் காமிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எப்படி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். எல்லாரோட ஆன்சர்ஸுமே வந்து ஒரே மாதிரியே இருக்கக்கூடாது. நீங்கள் புக்கை பார்த்து அப்படியே எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அது வந்து ரொம்ப தப்பு. அது என்னன்னா பிளாகரிசம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மற்றவங்களோட கருத்துக்கள் இல்லை அவங்களோட ஐடியாஸ் வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ஸ்டீலிங் ஆஃப் சம்மன்ஸ் ஐடியாஸ் ஆர் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி ஒரு ராங்கான ஒரு கான்செப்ட். நீங்கள் அதை புரிந்து கொண்டு உங்களோட ஓன் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கில் எழுதணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டீச்சர்ஸ்க்குமே அந்த மாதிரியான ஓப்பன் டைப் க்வெஸ்சன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு ஜாப் கிடையாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ அதில் என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, ஒப்பீடு, அதாவது சொல்கிறது கம்பேர் பண்ணுறது, இல்லைன்னா வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணுறது, அனலைட்டிக் திங்கிங். இப்போ ஒரு 3 சைக்காலஜிஸ்ட் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து யாருடைய கோட்பாடுகள் வந்து இப்போ வந்து ஒப்பிட்டு பார்த்தா சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இல்லை வந்து இதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கு என்ன ப்ரூஃபு, அதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி எதனால் அது பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் அந்த 3 கோட்பாடுகளையும் படிச்சிருந்தா மட்டும்தான் அதில் எது பெஸ்ட்டு, இப்போ எது அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த நாலேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணி நீங்களாக தான் எழுதணும். அதாவது ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. லோயர் ஆர்டர் கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கொஸ்டின் வந்து டைரெக்டாக கேட்பாங்க, நீங்கள் அதுக்குரிய ஆன்சரை புக்கை பார்த்து அப்படியே எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஆர்டர் கொஸ்டின்ஸ். இப்போ ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் தருவாங்க. காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில் வந்து உங்களுக்கு எவால்வேட் பண்ணுவாங்க. ஸோ இதையெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா,
அதுல இருக்கிற கண்டென்ட் வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுல எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் எங்கெங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். முதல்ல இந்த எஸ்கியூ 3R அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த எஸ் அப்படிங்கிறது சர்வே, அப்படியே நோட்டம் விடுதல். அந்த புக்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்வே பண்ணணும். அடுத்தது கொஸ்டின்ஸ், உங்களோட மனசுக்குள்ள இதுல என்ன மாதிரியான வினாக்கள் கேட்கலாம், என்ன மாதிரியான வினாக்கள் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கணும். அதுக்கப்புறம் ரீட், ரிசைட், ரீகால் அப்படிங்கறத அந்த 3R மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் டைம்ல ஒரு பதட்டம், அதாவது இந்த 2 hoursல இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் எடுத்துட்டு போவாங்க, இல்ல நிறைய நோட்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்கறது, நிறைய நோட்ஸ் எல்லாம் கொடுக்கறது, சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எதை எழுதுறது என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் அதுல இருக்கிற ஒரு சின்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஓபன் புக் சிஸ்டம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து ஆன்லைன்லயும் எழுதலாம், நீங்க வீட்டில இருந்தும் எழுதலாம். அதே மாதிரி பேப்பர் பென் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு டைமிங்ஸ் அப்படிங்கறதுல இது ரொம்பவே முக்கியம். அதுல க்வெஸ்சன் பேப்பரை நீங்க டவுன்லோட் பண்றீங்க, அந்த க்வெஸ்சன் பேப்பரை ரீட் பண்றதுக்கு புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். சாதாரணமா டைரக்டா இருக்கிற க்வெஸ்சன்ஸ்க்கும் கிரிட்டிக்கல் எவால்வேஷன், உங்களோட நாலேஜ் அதுல அப்ளை பண்ணி நீங்க எழுதுறதுக்கு அப்படிங்கறதுக்கு அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து ரீட் பண்ணி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா உங்களோட ஓன் ஸ்டைல்ல வந்து நீங்க அதை எழுத போறீங்க, அப்ப டைமிங்ஸ் முக்கியம், நீங்க அந்த க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப முக்கியம், உங்களோட பிரசன்டேஷன் முக்கியம். ஸோ இதெல்லாம் தான் ஓபன் புக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல க்வெஸ்சன் எடுக்கிறது அப்படின்னா அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஈஸியான ஜாப் கிடையாது, இது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில்ல வெளியில கொண்டு வரணும், கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கிற கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கறதெல்லாம். ஸோ நீங்க வந்து ஆன்லைன் எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் எக்ஸாமா இருந்தாலும் சரி, கல்வியினுடைய நோக்கம் என்ன, அந்த கண்டென்ட் வந்து மாணவர்கள் புரிந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கறது, அதை வச்சுதான் எவால்வேட் பண்ணி உங்களுக்கு மதிப்பெண் வழங்கலாம், கிரேட்ஸ் கொடுக்கலாம். இதை வச்சுதான் நீங்க ஹையர் எஜுகேஷனுக்கு போறீங்க. இப்ப ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் வந்து நடக்கணும், அதை வச்சுதான் நாங்க வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போக முடியும், இதை வச்சுதான் எங்களோட செல்ஃப் எஸ்டீம், அதுக்கப்புறம் அவங்களோட நாலேஜ் வந்து வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நிறையவே வந்து சில பேர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க எக்ஸாம்க்காக. அப்ப அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு எக்ஸாம்ஸ் வேணும், எங்களை எவால்வேட் பண்ணி மதிப்பெண் வழங்கினாதான் எங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு அது சூட்டபிளா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஓபன் புக் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியானது இல்லை, அதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா, அந்த கண்டென்ட் நாலேஜ் வந்து தரோ நாலேஜ் எல்லாருக்கும் இருக்கணும். அப்போ ரெஃபரன்ஸ் புக்கை வந்து நீங்க ரெஃபர் பண்றீங்க, லைப்ரரியில போய் நிறைய நோட்ஸ் எடுக்கிறீங்க, உங்களோட கண்டென்ட்டும் நீங்க தரவா படிக்கிறீங்க, படிச்சது மட்டும் இல்லாம ஒரு புதுமையான முறையில உங்களோட ஓன் ஸ்டைல்ல வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்க, அதை வச்சு எவால்வேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.